ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கோகனட் கீர். ஒரு ஆளுக்கு அரை முடி தேங்காய் போதும். அந்த அரை முடி தேங்காயை இப்படி சில்களாக நறுக்கி ஜார்க்குள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கருப்பட்டி வெல்லத்தை எடுத்து தனியாக இடித்து ரெடியாக வச்சுக்கணும். அதை இதோட ஆட் பண்ணணும். நமக்கு தேவையான அளவு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட் கூட இந்த மாதிரி செஞ்சு குடிச்சுக்கலாம். ஆனால் சீனி மட்டும்தான் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது நான் இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் எடுத்துக்கலாம். இப்படி நாம வடிகட்டி ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளாஸில் ஊற்றி சூடாகவும் குடிக்கலாம், இல்லைனா அப்படியே ஓகே எனக்கு சில்லுனே குடிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே கிளாஸில் ஊற்றியும் குடிக்கலாம். அதாவது ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ சூடு ஏற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடாகவே இருக்குது. இப்போது இந்த கிளாஸ் பாலை தேங்காய் கீரை எடுத்து இதில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம்னா அந்த ஹீட்டே போதும், நம்ம த்ரோட்டுக்கு நல்ல இதமாக இருக்கும். இந்த கீரை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அல்சர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான மருந்து அப்படின்னு சொல்லலாம். வயிற்றில் வாயில் புண்ணு இருக்கிறவங்கெல்லாம் ரெகுலராக இது குடித்தாங்கன்னா அந்த புண்ணு நல்லாவே ஆறும். ஆனால் இது குடிக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக காரம் புளிப்பு அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு இதை குடிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள்லாம் ரெகுலராக இது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப பசிக்காது, நல்ல கும்முன்னு இருக்கும். அதே சமயம் பாடியில் நல்ல எனர்ஜி கெயின் ஆகும். நார்மலாகவே ரொம்ப வேலை இருக்காது அப்படிங்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மட்டும் குடிச்சிட்டு கூட இருக்கலாம். நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஒரு 100 ml அளவில் சாப்பிடலாம். தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம கருப்பட்டியும் சேர்த்து போடுறதுனால நம்மளோட பிளட் நல்லா பியூரிஃபை ஆகும். அதே சமயம் நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த வீடியோ நம்ம சேனலுக்காக என்னோடய ஃப்ரெண்டை எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹெர். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது.